அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றேன் தை மாதத்தில் வரும் முதல் ஏகாதசி தைபரை ஏகாதசி இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது விரைவில் நடக்கும் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவளே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் மகர ராசி கும்பராசிக்கு அனைவரும் தவறாமல் நாளை மாலை எல் தீபம் வீட்டில் ஏற்றி வையுங்கள் அந்த தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்று நம்ம சேனலில் இருக்கிறதே சொல்லியிருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே போல் சனி பயிற்சி முன்னிட்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகார ரக்ஷை சனி பகவான் வசியத்திலகம் சனி பகவான் வசிய தூபம் பூஜை வைத்து நாளை ஹோமத்தில் வைத்து வழங்க உள்ளோம் முன்பதிவு நாளை மதியத்துக்குள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சனிப்பயிற்சி அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தை நான்காம் நாள் புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி புதன்கிழமையில் வரும் ஏகாதசி மிக 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 சக்தி வாய்ந்த ஏகாதசி தேய்பெறை ஏகாதசி ஐந்து விஷயங்கள் பண்ணனும் முதலாவது விஷயம் முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட வேண்டும் இரண்டாவது விஷயம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுப்பிரபாதம் ஒரு முறை ஒழிக்க விட வேண்டும் மூன்றாவது விஷயம் அன்று காலை மற்றும் மாலை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து ஓம் வாசு தேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசு தேவாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நெய் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை காலை மாலை இந்த பூஜையை பண்ணணும் அடுத்தது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்று காலையிலிருந்து விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை செய்து விரதத்தை கொள்ளலாம் ஐந்தாவது விஷயம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு அன்று எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் மேலும் ஒரு கூடுதல் ஆலோசனை அன்று பெருமாள் கோயிலில் தரக்கூடிய துளசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் அல்லது பீரோட தொழில் போட்டு வச்சிங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நமது அறக்கட்டளையின் பிரதானமான நோக்கம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்யறதுக்கு அன்னசேவான்னு ஒரு குழுவை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கின்றேன் இந்த அன்னசேவா குழுவில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தரக்கூடிய ஒரு சிறு தொகையை வைத்து தினமும் இல்லாதவருக்கு அன்னதானத்தை தேடி தேடி வழங்கிட்டு இருக்கேன் இந்த அன்னதான குழுவில் சேருவதற்கு உங்களை அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விதிமுறைகள் சேரும் முறைகள் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வாருங்கள் சேர்ந்து அன்னதானம் செய்வோம் ஒரு சத்திய வாக்கை சொல்லுகின்றேன் உங்களுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு உணவுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு சிறு தொகை பல ஆயிரம் மடங்கு உங்களை திரும்ப வந்து சேரும் இது சத்தியம் 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 எனவே வாருங்கள் அன்ன சேவா குழுவுக்கு ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்